ஹலோ கேவாஸ் வெல்கம் டு தமிழ் கேர்ள்ஸ் ஸ்குவாட் இன்றைக்கி நான் என்ன பார்க்க போறேன்னா ஐ இன்ஸ்பெக்ட் யோ ஐடி பார்ட் டூ தான் ஆக்சுவலி வந்து ரெண்டு மூணு நாளாக நம்ம வந்து லிக் லைவ் போகல அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஐம் வெரி சாரி கேர்ஸ் ஆக்சுவலி வந்து டெஸ்ட்டுனால நான் வந்து படிச்சுட்டு இருந்தேன் ஸோ ஆனால் இப்போலேருந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் லைவாக இருக்கட்டும் வீடியோஸாக இருக்கட்டும் எல்லாமே நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக் தான் டெஸ்ட்டு பட் ஆனாலும் வந்து உங்களுக்காக நான் கண்டிப்பாக நான் வந்து ட்ரை பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஐ இன்ஸ்பெக்ட் யோர் ஐடியில் நம்ம வந்து பார்க்கலாம் யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு ஓகே ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஐடி கொடுத்துடலாம் 629 up from 541 up from 966. 6. Okay, so we're passing now the TH captain. So we're passing now and If you're FF name, are passing now the TH captain. அதுக்கப்புறம் இவர் வந்து லெவல் சிக்ஸ்டி ஃபோரில் இருக்காரு மேக்ஸு வேற லெவல் ஃபோர் தௌசண்ட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் இருக்குது வேற லெவல் அப்புறம் இதான் இவரோடய ஐடி வேணால் நீங்கள் அவருக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கணும் கொடுக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு கில்டில் இருக்கார் ஸோ இதான் வந்து கில்டு ஐடி ஸோ வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து நாலு எலிட் பாஸ் போட்டிருக்காரு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கம்மியாக எடுத்திருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நிறையாவே எடுக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ இன்றைக்கி கூட வந்து அவர் ஒரு பூயாக எடுத்திருக்காரு வேற லெவல் ஓகே நம்ம இப்போ வந்து ப்ரொஃபைலுக்குள்ளே போயிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சோலோவில் வந்து அவர் டாப் டென் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ டைம்ஸ் வந்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவர் செவன்டீன் கில்ஸ் ஒரு மேட்ச்லே சோலோவில் பண்ணியிருக்காரு சூப்பர் அப்புறம் ஹெட்ஷாட் பார்த்திங்கன்னா வந்து ஒன் எயிட்டி நைன் அப்புறம் ஹெட்ஷாட் ரேட் வந்து சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் பெர்சென்டேஜ் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவரோட டோட்டல் கேம்ஸ் வந்து சோலோவில் வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் அப்புறம் வந்து கில்ஸ் வந்து இவ்வளோ ஓகே நம்ம இப்போ வந்து டூவாக போகலாம் மோஸ்ட்டாக ஒரு ஸ்குவாட் தான் நிறையா விளையாண்டுருக்காருன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டூவில பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஃபைவ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் நைன் டைம்ஸ் வந்திருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரீவை வந்து த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் ரீவைவ் பண்ணியிருக்காரு அப்புறம் மோஸ்ட் கில்ஸ் அண்ட் மேட்ச் ஒரே மேட்சில் அவர் ட்வெண்ட்டி டூ கில்ஸ் வேறு லெவல் ட்வெண்ட்டி டூ கில்ஸ் வந்து அவர் ஒரே மேட்சில் எடுத்திருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஷாட் வந்து ஃபோர் டுவெண்ட்டி எய்ட்டு அப்புறம் ஹெட்ஷாட் ரேட் வந்து நைன்டீன் பாயிண்ட் டூ த்ரீ பர்சென்டேஜ் சூப்பர் அப்புறம் ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா வந்து டாப் த்ரீ வந்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் டைம்ஸ் வந்து இது பண்ணியிருக்காரு அப்புறம் ரீவை வந்து எயிட் ஃபிஃப்டி எயிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஷாட் வந்து தௌசண்ட் அண்ட் தேர்ட்டீன் ஓகே மோஸ்ட் கில்ஸ் இன் மேட்ச் சொல்ல வரட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட் கில்ஸ் இன் மேட்ச் வந்து அவர் வந்து எயிட்டீன் கில்ஸ் ஒரே மேட்சில் பண்ணியிருக்காரு வேற லெவல் அப்புறம் ஹெட்சாட் ரேட் வந்து நைன்டீன் பாயிண்ட் நைன் நைன் பர்சென்டேஜ் கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி பர்சன்டேஜ்னே சொல்லலாம் ஸோ வேறு லெவலாக வந்து அவர் விளையாண்டுருக்காரு அப்புறம் வந்து இவரோட லைஃப் டைம் முடிஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா வந்து கிளாசிக்கில் வந்து இவர் இந்த மாதிரி தான் வந்து விளையாண்டுருக்காரு மோஸ்ட்டாக அவ்வளோ கிளாசிக் விளையாண்ட மாதிரி தெரியல அப்புறம் ரேங்க்டும் வந்து நிறையாவே விளையாண்டுருக்காரு அப்புறம் சிஎஸும் வந்து நிறையா வந்து விளையாண்ட்ருக்காரு அப்புறம் வந்து ரேங்கும் வந்து அவர் விளையாண்டுருக்காரு ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐடிக்கு போயிடலாம் ஐயோ ஓகே ஓகே இப்போ இப்போ நெக்ஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து 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 ஃபோர் ஃபோர் ஜீரோ 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 நைன் த்ரீ த்ரீ அப்புறம் டபுள் ஸோ இவர் ஐடி ஜி தம் தமிழா ஓகே ஜி தமிழா டுவெண்ட்டி டூ அப்படின்னு போட்டிருக்காரு அப்புறம் இதுதான் இவரோட ஐடி அப்புறம் இவர் பார்த்தீங்கன்னா அந்த எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஒன் லைக்ஸ் வாங்கியிருக்காரு சூப்பர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து லைக் ஒரு கில்ல இருக்காரு நீங்கள் வேணும்னா வந்து அந்த கில்லு ஜாயின் பண்ணலாம் ஸோ இவர் வந்து எலிட் பாஸே போடலை சூப்பர் ப்ரோ சூப்பர் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இவரோட ப்ரொஃபைல் நம்ம போயிடலாம் ஓகே நம்ம ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைலில் வந்து இவர் வந்து டாப் டென் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் டைம்ஸ் வந்திருக்கார் அப்புறம் பார்த்திங்கன்னா நைன் கில்ஸ் ஒரே மேட்சில் பண்ணியிருக்காரு சூப்பர் அப்புறம் ஹெட் ஷாட் பார்த்திங்கன்னா வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அப்புறம் ஹெட் ஷாட் ரேட் வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபோர் மேஸு வேலை இப்போ டூ பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஃபைவ் வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் வந்திருக்காரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீவேவ் வந்து ஃபிஃப்ட்

அப்புறம் ஹெட்ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி அப்புறம் ஹெட்ஷார்ட் ரேட் வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் சூப்பர் ஸோ இவா இப்போ இவர் பார்த்திங்கன்னா வந்து ஸ்குவாட் தான் நிறையா விளையாண்டுருக்காரு ஸோ கிளாஸிக்லேயும் வந்து ஸ்குவாட் தான் விளையாண்டுருக்காரு ரேங்க்டுலேயும் ஸ்குவாட் தான் நிறையா விளையாண்டுருக்காரு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிஎஸ் கரியர் கிளாஸ் ஸ்குவாட் அப்புறம் வந்து கிளாஸ் ஸ்குவாட் ரேங்க் ஓகே இப்போது நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர்ன்னு பார்க்கலாம் இவர் வந்து வேறு லெவலாக இது பண்ணியிருக்காரு இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் த்ரீயில் இருக்கார் ஓகே இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் இயர்ன்னு பார்க்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து லக்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே இருப்பா ஓகே லக்கி ஃபைவ் ஃபைவ் ஒன் எயிட் அப்புறம் ஃபோர் த்ரீ கியூ ஓகே ஸோ இவர் பார்த்தீங்கன்னா அது தேர்ட்டி டேஸ் அகௌண்ட் காட்டுது ஆனால் அதை வந்து ஒரு பக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைல் ஸ்டோன்ஸில் வந்து தேர்ட்டீன் டுவெல் விச் மீன்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி கூட அவர் வந்திருக்காரு ஆனால் அங்கே ஏதோ பகுன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து இவரை பற்றி பார்க்கலாம் ஸோ இவர் பார்த்திங்கன்னா அந்த லெவல் ஃபிஃப்டி ஃபைவ்ல இருக்கார் இவர் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ லைக்ஸ் வாங்கியிருக்காரு வேறு லெவல் வேறு லெவல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவரோட கில்லில் இருக்கார் ஸோ இதான் அந்த கில்ட் ஐடி வேணும்னு நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இவர் எலிட் பாஸ் ஏ போடலை ஸ்டார்டிங்கில் வெறும் ஒன்று மட்டும் கலெக்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சூப்பர் ஓகே இப்போ இவர் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்டினம் டூவில் இருக்காரு இவரோட ப்ரொஃபைல் நம்ம வந்து பார்த்துடலாம் ஓகே ஸோ பார்த்திங்கன்னா வந்து சோலோவில் வந்து டாப் டென் வந்து தேர்ட்டி எயிட் டைம்ஸ் வந்திருக்காரு அப்புறம் வந்து மோஸ்ட் கில்ஸ் அண்ட் மேட்ச் வந்து சிக்ஸ்டீன் கில்ஸ் ஒரே மேட்சில் பண்ணியிருக்காரு வேறு லெவல் அப்புறம் அந்த ஹெட்ஷாட் வந்து நைன்டி த்ரீ டைம்ஸ் அப்புறம் அந்த ஹெட்ஷாட் ரேட் வந்து தேர்ட்டி பாயிண்ட் நைன் ஜீரோ ஓ மை காட் வேறு லெவல் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டூ பார்த்தீங்கன்னா வந்து டாப் ஃபைவ் வந்து தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வந்துருக்காரு அதுக்கப்புறம் வந்து ரீவை வந்து டுவெண்ட்டி ஒன் டைம்ஸ் அப்புறம் ஒரே மேஷில் வந்து செவன்டீன் கில்ஸ் எடுத்திருக்காரு சூப்பர் ப்ரோ ஹெட்ஷாட் வந்து செவன்ட்டி டூ அண்ட் ஹெட்ஷாட் ரேட் வந்து டுவெண்ட்டி எயிட் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் மேஸிவ் வேறு அந்த ஹெட் ரேட்லாம் வச்சுருக்காரு ஓகே இப்போ வந்து ஸ்குவாடில் பார்த்தீங்கன்னா வந்து டாப் த்ரீ வந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் வந்திருக்காரு அப்புறம் வந்து ரீவை பார்த்திங்கன்னா வந்து சிக்ஸ்டி த்ரீ டைம்ஸ் ரீவை பண்ணியிருக்காரு அப்புறம் ஒரே மேட்ச்சில் தேர்ட்டீன் கில்ஸ் எடுத்திருக்காரு சூப்பர் ஹெட்ஷாட் வந்து ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி எயிட் ஹெட்ஷாட் ரேட் வந்து இங்கேயும் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் மேசிவாக வந்து ஹெட்ஷாட் ரேட்லாம் வச்சிருக்காரு ஹெட்ஷாட் சூப்பராக போடுவார்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாக்டவுன்ஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபோர் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ஸ்குவாடில் தான் வந்து அதிகமாக விளையாண்டுருக்காரு ஓகே இப்போ வந்து கிளாஸிக்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்குவாட் தான் நிறையா விளையாண்டுருக்காரு அப்புறம் ரேங்க் ஓகே ஒன் மினிட் ஓகே ரேங்க் பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து ஸ்குவாட் தான் அப்புறம் சிஎஸ் கரியர் ஓகே அப்புறம் க்ளாஷ் ஸ்குவாட் அப்புறம் வந்து க்ளாஷ் ஸ்குவாட் ரேங்க் ஓகே வேறு லெவல் வேறு லெவல் ஸோ ஓகே காய்ஸ் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு மூணு ஐடி பார்த்தோம் ஸோ வந்து நெக்ஸ்ட் மூணு அப்கமிங் இதில் வரும் ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அனுப்ப முடியுமோ நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அனுப்புங்க அப்போ தான் நம்மளும் வந்து வீடியோ இது பண்ண முடியும் ஓகே கால்ஸ் தேங்க் யூ ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு அந்த மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் அக்கௌன் ஆன் கொடுத்துருங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸாக இருக்கட்டும் இதெல்லாம் லைவாக இருக்கட்டும் அது உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் தேங்க்யூ பாய் பாய்